ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஷென்ட் ஃபார் யூடியூப் சேனல். நம்ம அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருந்த சிடெட் ரிசல்ட் வந்துருச்சு. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் யுவர் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது, ரோல் நம்பரை என்ரோல் பண்ணணும். ரோல் நம்பர் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் என்ரோல் பண்ணி சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிடெட் August 23க்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் வித் யுவர் மார்க்கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பாஸ் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 60% அண்ட் அபோவ் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 90 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ், இதே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்களுக்கெலாம் வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் வந்து என்ன மாதிரியான மார்க் பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதே தான். நமக்கு வந்து 55% அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் 82 மார்க் எடுத்தால் பாஸ், இதே வந்து ஜென்ரலில் அப்ளை பண்ணியிருக்கவங்க வந்து 90 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டைம் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா டோன்ட் கிவ் அப், நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்கர்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாமல் நெக்ஸ்ட்டு டிசம்பருக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அக்டோபர் மிட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனல்களை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் வந்து வேலைக்கு போயிட்டே வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எதில் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, எதில் மார்க் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பார்த்து அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.